இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் செஞ்சிகிட்ருக்கிறேன். அதுக்கு இது தாளிச்சி விட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம் போட்டு இந்த பக்கம் கத்திரிக்காயை கொஞ்சம் எண்ணெய் விட்டு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் ஆம்லேட்டுக்கு ஒரு முட்டையை செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அரை வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அரை வெங்காயம் அப்புறம் எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ரசம் வச்சு வச்சாச்சு, கொடை புளி ரசம். இது வந்து பருப்பு வேக வச்சு வச்சாச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு வேக வச்சு, அதனால் கீழே வச்சுருக்கிறேன், ஆறிப்போச்சு. தண்ணி கொதி வந்ததும் பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு மூடி வச்சுட்டாவே போதும். இப்படி வெந்து போச்சு, நல்லாவே வெந்து போச்சு. ரொம்ப அடுப்புலேயே கொதிக்க கூட விட வேண்டாம், நல்லா மூடி வச்சுட்டோமா நல்லாவே வெந்து போயிடுது. கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் பொடியும் போட்டாச்சு. தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் பருப்பு எடுத்து கொட்டியாச்சு. நான் புளி போட மாட்டேன். நம்ம புளி போடலின்னா நைட்டு கோதுமை தோசை, இட்லி எதுக்காவது சாப்பிட்டுக்கலாம். புளி போட்டோம்னா எனக்கு புளி குழம்பு மாதிரியே இருக்கும், அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இங்கே சாப்பாடு வடித்து வச்சாச்சு, தண்ணி கொதி வந்துக்கிட்டு இருக்குது. எப்போ ஆம்லெட் போட்டாலும் கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி போட்டுருவேன், அப்போ தான் கொஞ்சம் ஜீரணமாகும். இல்லை பூண்டு கட் பண்ண நேரம் இல்லைன்னா ஓமம் போட்டுருவேன். தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றியாச்சு. கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் போட்டுட்டேன், கொஞ்சம் உப்பும் பத்தல போட்டுட்டேன். இப்போ கொதி வரட்டும், இந்த பக்கம் ஆம்லேட் போட்டுக்கலாம். சட்டியை காய போட்டிருக்கிறேன். சாம்பார் ரெடி. பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குது. எப்பவும் கெட்டியாக தான் வைப்பேன். சரி, இன்றைக்கி தண்ணியாட்டம் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் மத்தியானம் கெட்டி ஆகிக்கும், அதை தோசைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆம்லேட் ஊற்றியாச்சு. இனிமேல் திருப்பி போடணும்.